ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டீஜர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் ஒன்றும் கிடையாது நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா நேச்சுரலி வி கவுண்ட். நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம், இப்போ ஒரு 10 பால்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 பால்ஸில் நான் ஸ்டார்டிங் 0, 1, 2, 3, 4, 5, 6 அப்படி ஸ்டார்ட் பண்ணுவேனா, இல்லை 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ணுவேனா? இப்போ ஒரு 10 பால் இருக்குது, அதை நான் 1, 2, 1, 2 கவுண்ட் பண்ண போகிறேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 1 தான் கவுண்ட் பண்ணுவேன். அப்போது நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1, 2, 3, 4, 5, 6 கமாண்ட்ஸ் ஓ 1 அப்படியே போயிட்டே இருக்கும். சரிப்பா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஹோல் நம்பர் டிஜிட்ஸ். ஹோல் நம்பர் சிஸ்டம் நேச்சுரல் நம்பர் சிஸ்டம். நேச்சுரல் நம்பர் சிஸ்டம் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஹோல் நம்பர்னால் 0 ஒரு நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணணும், அப்படி தானே? நம்பர் சிஸ்டமில் 0 இல்லாமல் எப்படி? 0 வேல்யூ இருக்குதுன்னு யார் கண்டுபிடிச்சா? இந்தியன்ஸ். ரைட். ஆரியபட்டா அதில் நிறைய ப்ரூஃப் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் பாஸ்கரா அவரோட இதுலேயும் இருக்குது, ஒரு 0 பதிலாக ஒரு டாட் மாதிரி ஏதோ யூஸ் பண்ணதாக நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட், ஓகே. ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0 சேர்த்துக்கணும். 0, 1, 2, 3, 4, 5, ஆன்சர் 1 எவ்வளோனாலும். ரைட், இப்போது நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். ரைட், ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்டீஜர்ஸ். இப்போது நான் இந்த இன்டீஜர்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு காரணம், ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கீங்க. இந்த இன்டீஜர் கான்செப்ட் ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சின்ன பிள்ளையில் படித்த மாதிரி தான், 1+1 = வாட் இதுதான் க்வெஸ்சன். 1+1 என்னது? 1+1 என்ன சார் இதெல்லாம் போய் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, 1+1 = 2 எவ்ரிபடி நோ. ரைட். ஆனால் இந்த சின்ன வயசில் இவங்க ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே 1 அப்படின்னா உண்மையாகவே இங்கே என்ன இருக்குன்னா +1 = +2. சரிங்களா? ஏன்னா இப்படி இந்த மாதிரி +1 + +1 = +2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எலாபரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எலாபரேட் பண்ணாங்கன்னா அவ்வளோதான் கிருக்கு சுற்றி விழுந்துருவீங்க. ஸோ அதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. அவங்க பண்ணது கரெக்டு தான். ஆனால் இப்போ இன்டீஜர்ஸ் கான்செப்டில் வரும்போது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்டீஜர்ஸ் அப்படின்னா இப்போ இந்த கான்செப்ட் என்ன, 0, 1, 2, 3, 4, ஆன்சர் 1 இதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் தென் ஆல்சோ இன்க்ளூட் நெகட்டிவ் டிஜிட்ஸ். நெகட்டிவ்லேயும் இருக்கும், பாசிட்டிவ் டிஜிட்ஸையும் எடுத்துக்கணும், நெகட்டிவ் டிஜிட்ஸையும் எடுத்துக்கணும், 0 எடுத்துக்கணும். இதெல்லாமே சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டீஜர்ஸ். இப்போ இன்டீஜர்ஸ்னால் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டீஜர்ஸ் நத்திங் பட், அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நெகட்டிவ் டிஜிட்ஸையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம். நேச்சுரல் நம்பரில் 1 தான் நம்பர் எடுத்துப்போம், 0 சேர்த்துக்க மாட்டோம். ஹோல் நம்பர்ஸில் 0 சேர்க்கணும், இன்டீஜரில் நெகட்டிவ் டிஜிட்ஸையும் சேர்த்துக்கணும். எதெல்லாம் பாசிட்டிவ் டிஜிட் இருக்கோ அது ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஃபுல் வேல நெகட்டிவ் டிஜிட்ஸும் இருக்கும். சரிப்பா, இப்போது இந்த டிஜிட்ஸ்குள்ளே நடக்கிற சப்ட்ராக்ஷன், இந்த டிஜிட்ஸ்குள்ளே நடக்கிற அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிள் டிவிஷன், இந்த ஆப்ரேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று ரூல் இருக்குது, அது இதுன்னு சொல்லுவான், ஸோ இருக்குது. அந்த ரூலில் நம்ம பேஸ் பண்ணி போகலாமா? சரி, ஓகே, பார்க்கலாம். நம்ம எப்படி போகிறோமோ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, +5 கையில் வச்சுக்க போகிறேன், ஆட் பண்ண சொல்கிறேன். இந்த +5 ஆட் பண்ணும், எதோடு ஆட் பண்ணணும் அப்படின்னா -5 கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். +5 + -5 = 0. இந்த விஷயத்தை தான் நம்ம சின்ன பையில் என்ன பண்ணிப்போம், 5 - 5 = 0 அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே 5 பாசிட்டிவ் 5, +5 இதை என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் தான் பண்ண போகிறேன். -5 = 0. இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் இது ஒரு கான்செப்ட் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன ஆயிரும் அப்படின்னா, +(-) - மாறிடும். ஸோ +5 - 5 = 0. 5 அதாவது ஒரு 5 சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 5 சாக்லேட் எடுத்துடுறோம்,
அப்போது என்ன எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கும், சாக்லேட்டே இருக்காது, ரொம்ப சந்தோஷம் இருக்காது. அப்போது ஜீரோ. இப்போது நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு வாட்னு கேட்குறேன். சும்மா ஒரு செக்யூர் பண்ணுறதுக்காக தான் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராக்கெட் யூசேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம் செய்யும் போதே பார்த்துடலாம், நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறேன். மைனஸ் ஃபைவ் இருக்குது, மைனஸ் ஃபைவ்னால் நான் அஞ்சு சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், திருப்பியும் ஒரு தடவை அஞ்சு சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். எத்தனை சாக்லேட் இருக்கும், எத்தனை சாக்லேட் இருக்கும் அப்படின்னா, பத்து சாக்லேட் கொடுத்த மாதிரி கொடுத்து ஏமாற்றிட்டேன்னு அர்த்தம். மைனஸ் டென், சரியா? சொல்கிறது புரியுதா? மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் அப்படின்னா மைனஸ் டென். இந்த அப்போது சார் எதுக்கு சார் அதான் சாக்லேட்டே கொடுக்கலையே அப்படின்னு அப்படி யோசிச்சிடாதீங்க. அஞ்சு சாக்லேட் இருந்ததில் திருப்பி அஞ்சு சாக்லேட் எடுத்திருக்கேன், ஸோ வந்து ஜீரோ. அஞ்சு சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, அதாவது கொடுத்துருக்கேன் உண்மையாக, அஞ்சு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன், அப்புறம் அஞ்சு சாக்லேட் எடுத்துகிட்டு போயிட்டேன், அப்போ தான் ஜீரோ. அஞ்சு சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஏமாற்றிருக்கேன், அஞ்சு சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஏமாற்றிருக்கேன், அப்போது ப்ளஸ் அப்படின்னா எத்தனை சாக்லேட் கொடுத்த மாதிரி ஏமாற்றிருக்கேன் அப்படின்னா மைனஸ் டென். சரிங்களா? அந்த கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. ரைட், இப்போது ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு வாட். இப்போ இந்த மாதிரி வேறு வேறு சைன் கிடச்சிச்சு அப்படின்னா, இது ஃபண்டமெண்டலாக நம்ம எப்படி சாரி பேசிக் வேல் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ளஸ் மைனஸ் வேறு வேறு சைன் இருக்குது. பெரிய டிஜிட்லேருந்து சின்ன டிஜிட்டை மைனஸ் பண்ணுங்கள், பெரிய டிஜிட்டோட வேல்யூவை புட் பண்ணிடுங்க. அப்போ ஃபோர்லேருந்து டூவை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், டூ வரும். பெரிய டிஜிட் யார், மைனஸ். அப்போது ஆன்சர் இஸ் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை, இங்கே பெரிய டிஜிட் உண்மையாகவே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பெரிய டிஜிட் யார் அப்படின்னா ப்ளஸ் டூ தான் பெரிய டிஜிட். இது நம்ம கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம், இல்லை ஏதாவது சம் பண்ணும்போது பார்க்கலாம். எதுக்கு ப்ளஸ் டூவை பெரிய டிஜிட்னா பெரிய டிஜிட் சொல்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கலாம். பட் இந்த இடத்துல மைனஸ் ஃபோர்ன்றது சின்ன டிஜிட், பார்க்குறது கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்கா, ஸோ அதை பெரிய டிஜிட்டோட முன்னாடி இருக்க சைன் எடுத்து போட்டுடணும். இல்லை அப்படின்னா, இந்த மைனஸ் ஃபோர் சாக்லேட் உன் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி சாப்பிட்ட, நீங்கள் வாங்கி சாப்பிட்டாச்சு மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபோர் சாக்லேட்ஸை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க. இப்போ என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ரெண்டு சாக்லேட் இருக்குது. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாருங்க, பாரு நீ என்கிட்ட நாலு சாக்லேட் வாங்கி சாப்பிட்ட, எனக்கு ரெண்டு சாக்லேட் கொடு. அதில் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. பார்த்துட்டார் அவர், கேட்குறாரு இந்தப்பா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்போ ரிமைனிங் அவருக்கு நீங்கள் இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ சாக்லேட் கொடுக்கணும், ரெண்டு சாக்லேட். அப்போது என்ன ரெண்டு சாக்லேட் கொடுக்கணும்னா மைனஸ், பாரோடு மைனஸ். சரிங்களா? ரைட், இப்போது மைனஸ் டூ ப்ளஸ் மைனஸ் டூ ப்ளஸ் ஃபைவ். இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஏற்கனவே ரெண்டு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டேன், திருப்பி ரெண்டு சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அப்போ எத்தனை சாக்லேட் மொத்தம் வாங்கி சாப்பிட்ருக்குது, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ். இப்போ உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் ஃபைவ்னா உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம வாங்கி சாப்பிட்ருக்குன்னு அர்த்தம். கொடுத்தாச்சு, அவர் கொடுத்தாகணும், பார்த்துட்டாரு வேணும் அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். அப்போது என்ன பண்ணுறீங்க, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஃபோர் சாக்லேட் கொடுத்தாச்சு, ரிமைனிங் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, ஒன். ஒன்னுன்றது யார், ப்ளஸ் ஒன். சொல்கிறது புரியுதுங்களா? ரைட், இப்போது இன்னொரு சின்ன ஒரு கான்செப்டோட ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அடிஷன், இந்த சப்ட்ராக்ஷன் அது ஒரு கான்செப்ட் போகண்டாக்கனா, அது எப்படி அப்படின்னா, மைனஸ் ஃபைவ் ஐ ஹாவ் மைனஸ் மைனஸ் ஃபைவ். இந்த கான்செப்டில் இந்த சைனுக்கு பக்கத்தில் சைன், மைனஸ் நெகட்டிவ் சைன் பக்கத்தில் நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு சின்ன வேலை பண்ணணும். சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் போட்டுடணும், வேறு வேறு சைனாக இருந்தால் மைனஸ் போடணும். ஏதாவது ஒரு பேட்டர்னில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இந்த மல்டிப்புள் பேட்டர்ன், இப்போ நான் என்ன என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, மல்டிப்ளிகேஷன் லா, இன்டீச்சரோட மல்டிப்புள் லாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த மல்டிப்புள் லா என்ன சொல்லுது அப்படின்னா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுது. இங்கே வேறு சேம் சைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ப்ளஸ் கொடுத்துடணும். மைனஸ் மைனஸ் என்ன ஆயிருது, ப்ளஸ்ஸாக மாறிடுது. என்ன நம்பரோ அந்த நம்பர் பக்கத்தில் இருக்குது. இப்போ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஆன்சர் என்னது, அஞ்சு சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அஞ்சு சாக்லேட். அப்போது அதாவது அஞ்சு சாக்லேட் வச்சுருக்கோம், அஞ்சு சாக்லேட் எடுத்தாச்சு. இங்கிட்டிருந்து போனால் அஞ்சு சாக்லேட் எடுத்தாச்சு, திருப்பி அஞ்சு சாக்லேட் வச்சுட்டோம். அப்போ உண்மையாகவே எத்தனை சாக்லேட் எடுத்தோம், ஒன்றும் எடுக்கலை. அப்போது வந்து ஜீரோ. சரிங்களா? இது இந்த மாதிரி இந்த ரிவர்ஸில் எடுத்து பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இது கன்ஃபியூஸ் ஆகுது. அஞ்சு சாக்லேட் இருந்துச்சு, அஞ்சு சாக்லேட் எடுத்தாச்சு, அப்போ எவ்வளோ இருக்கும், ஜீரோ. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட், இப்போது மைனஸ் டென் மைனஸ் மைனஸ் ஃபைவ் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஈக்குவல் டு. இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி என்கிட்ட மைனஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்பரை நான் அப்படியே மைனஸ் டென் ரைட் பண்ணிட்டேன். செகண்ட் நம்பர் தான் எனக்கு பிரச்சனை, மைனஸ் மைனஸ்னு பக்கத்தில் ரெண்டு சைன் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் ஃபைவ்.
இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் டென்லேருந்து ப்ளஸ் ஃபைவ், மைனஸ் டென் சாக்லேட் ஏற்கனவே வாங்கியிருக்கோம், ப்ளஸ் ஃபைவ் நம்ம கையில் இருக்குது, கொடுத்தாச்சுன்னா ரிமைனிங் மைனஸ் ஃபைவ் இஸ் த மைனஸ் ஃபைவ் இஸ் த வேல்யூ. சரிங்களா? சரிப்பா, இப்போது நான் ஒரு மைனஸையும் ப்ளஸ்ஸையும் சேர்த்தே ஒரு சம்மா உள்ள செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மைனஸ் டென் மைனஸ் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் செக் பண்ணலாமா? கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். மைனஸ் டென் ஃபஸ்ட் டிஜிட், நான் அப்படியே மைனஸ் டென் அப்படியே ரைட் பண்ணிக்க போகிறேன். இங்கே மைனஸ் மைனஸ் ரெண்டு சைன், நம்ம ரெண்டு சைன் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அந்த இடத்துல என்ன மல்டிபிள் ரூலை யூஸ் பண்ணுங்கள். ஒரே சைனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க, ப்ளஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் தான், மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் தான், ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா அது வேறு, அது அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? மைனஸ் மைனஸ் ஒரே சைன், ஸோ நான் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும், ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். என்ன நம்பர் இருக்குது? சிக்ஸ். இங்கே என்ன நம்பர் இருக்குது? ப்ளஸ் ஃபைவ். இங்கே என்ன நம்பர் இருக்குது? ப்ளஸ் ஃபைவ். அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்களேன், பாரோ பண்ணது டென் சாக்லேட், எவ்வளோ சாக்லேட் நம்ம கையில் இருக்குது? ஆல்ரெடி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் இருக்குது, ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது, அப்போ எவ்வளோ சாக்லேட்ஸ்? ப்ளஸ் சிக்ஸ்டீன் சாக்லேட் நம்ம கையில் வச்சுருக்கோம். அப்போ அந்த பாயிண்ட் இருந்தாப்பா டென் சாக்லேட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். கொடுத்தா எவ்வளோ மிச்சம் சாக்லேட் இருக்கும்? சிக்ஸ் சாக்லேட் இருக்கும். சிக்ஸ்டீன் சாக்லேட்டில் டென் சாக்லேட் கொடுத்தாச்சுன்னா மிச்சம் சிக்ஸ் சாக்லேட் இருக்கும். இப்போ ரிமைனிங் இங்கே இந்த சிக்ஸ் சாக்லேட் வந்து அவன் கொடுக்க வேண்டிய சாக்லேட்டா இல்லை என்னோட சாக்லேட்டா என்னது? அப்போ வந்து ப்ளஸ், ஸோ சிக்ஸ் போட்டால் போதும். ஆர் என்ன பண்ணிக்கலாம்? சிக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இங்கே ஒரு கான்செப்ட் பார்த்துக்கோங்கப்பா, நெகட்டிவ்க்கு மட்டும்தான் முன்னாடி சைன் கண்டிப்பாக கொடுக்கணும், பாசிட்டிவ்க்கு கொடுக்க தேவை கிடையாது. ரைட், ஓகே. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ரைட், ஈக்குவல் டு மைனஸ் டென் அப்படியே வச்சுக்கிறேன், மைனஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சாரி ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ். அதே நம்பர் மாதிரி தான் எழுதியிருக்கேன், சைன் மட்டும் மாற்றிருக்கேன், என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் டென் என்கிட்ட அப்படியே இருக்குது, ஸோ மைனஸ் டென் நான் டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை, ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் மைனஸ் சேம் சைன், ப்ளஸ் கொடுத்தாகணும், ப்ளஸ் சிக்ஸ், ப்ளஸ் மைனஸ் வேறு வேறு சைன் கண்டிப்பாக நான் என்ன தான் கொடுத்தாகணும், மைனஸ் ஃபைவ், ஹியர் ப்ளஸ் ஃபைவ். இப்போ ஆன்சர் என்ன? நல்லா பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்படியே பண்ணுங்கள், நெகட்டிவ்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க, மைனஸ் டென் மைனஸ் ஃபைவ், பாசிட்டிவ்லாம் ஒரு பக்கம், ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். இப்போ நெகட்டிவ் எவ்வளோ சாக்லேட் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம்? மைனஸ் ஃபிஃப்டீன் சாக்லேட், மைனஸ் டென் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டீன் சாக்லேட். அண்ட் தென் ப்ளஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஃபைவ் லெவன், எவ்வளோ சாக்லேட் நம்ம கொடுக்கணும் நம்மக்கிட்டே இருக்குது? லெவன் சாக்லேட் இருக்குது. மைனஸ் ஃபிஃப்டீன் சாக்லேட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் ஃபிஃப்டீன் சாக்லேட் நம்ம வாங்கி சாப்பிட்டு வச்சிட்டோம், இங்கே நம்மகிட்ட லெவன் சாக்லேட் இருக்குது, கொடுத்தாச்சு. கொடுத்தது போக மிச்சம் எவ்வளோ இருக்கும்? மைனஸ் ஃபோர் சாக்லேட். நம்ம எவ்வளோ நீ கொடு ஃபோர் சாக்லேட் கொடுத்துட்டோன்னா நமக்கு அவனுக்கு பிரச்சனை கிடையாது, வாங்கி சாப்பிட்ட சாக்லேட்லாம் திருப்பி கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ரைட், அப்படியே ப்ராப்ளம் செஞ்சால் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்களாக கொஞ்சம் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட், இப்போது சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் சார். நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மைனஸையும் மைனஸையும் என்ன பண்ணுறான், மல்டிப்ளாக கன்சிடர் பண்ணிவிட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபிஃப்டின் போட்டு வச்சிடறான். அது பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மல்டிப்புளுக்கு நம்ம இன்னும் பார்க்கல, மல்டிப்புள் ரூலும் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடிஷனல் சப்ட்ராக்ஷன் ரூல் மட்டும் இப்போ நம்ம பேசியிருக்கோம். மைனஸ் டென் மைனஸ் ஃபைவ் இதுக்கு நடுவில் மல்டிப்புள் கிடையாது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் டென் ப்ளஸ் ஃபைவ் இதுக்கு நடுவில் மல்டிப்புள் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபைவ் மைனஸ் டென் இதுக்கு நடுவில் மல்டிப்புள் கிடையாது. அண்ட் தென் ஃபைவ் ப்ளஸ் டென் இது மட்டும் ஞாபகத்துக்கு வந்துடும், மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டென் இதுக்கு நடுவில் மல்டிப்புள் கிடையாது. ஃபைவையும் டென்னையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, இங்கே மட்டும் ஃபிஃப்டீன் வந்துடும் கரெக்டாக. இந்த இடத்துல மைனஸ் ஃபைவ் கொடுக்க மாட்டிங்க, இந்த இடத்துல மைனஸ் ஃபைவ் கொடுக்க மாட்டிங்க, இந்த இடத்துல மைனஸ் ஃபிஃப்டீன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டிங்க. ஏன்னா இது அவ்வளோ மல்டிப்புள் பண்ணி வச்சுருவீங்க, செய்ய வேணாம். நடுவில் மல்டிப்புள் இருந்தால் எப்படி இருக்குன்னு இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மல்டிப்புள் ரூலை பற்றி பேசும்போது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.